يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. الله جل شأنه وتعالى அவனுடைய அளவற்ற கிருபையினாலும் அனைவரையும் இன்று காலை சரீர சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் ஆபியத்தோடும் அல்லாஹ் எழுப்பியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதோடு நம்மீது கடமையாக்கப்பட்ட ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுகுவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இன்று நாம் தொழக்கூடிய எல்லா தொழுகைகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானால் நம்முடைய மௌத்து வரையிலும் தொழுகையில் பேணுதலோடு இருந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதுபோன்று நம்முடைய முஸ்லிம் சமுதாய மக்களில் எத்தனையோ சகோதரர்கள் தொழுகையுடைய விஷயத்திலே சற்று கவனக்குறைவாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜலஷானுவத்தால அவர்களுக்கும் தொழுகையில் ஆர்வத்தையும் பேணுதலையும் தந்தரவு புரிவானாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, அல்லாஹ்வே எங்களுக்கு நீ நேரான பாதையை காட்டுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்கின்றோம். நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும், நேரான பாதை என்பது குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றி நடப்பதுதான். குர்ஆனிலும் ஹதீஸிலும் தான் நேர்வழி இருக்கின்றது. எவரொருவர் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றி நடப்பாரோ நிச்சயமாக அவர் நேரான வழியில் இருக்கிறார் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுங்கள், குர்ஆனின் பிரகாரமும் ஹதீஸின் பிரகாரமும் நடப்பதுதான் நேரான வழி என்பதை அல்லாஹ் வேறு விதத்தில் சொல்லி காட்டுகின்றான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ்வே எங்களுக்கு நீ நேரான பாதையை காட்டு என்று நாம் துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் டைரக்டாக நம்மை பார்த்து நேரான வழி நீங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும், அவ்வாறு குர்ஆனையும் ஹதீஸையும் நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு நேரான வழி கிடைக்கும் என்று அல்லாஹ் டைரக்டாக நம்மை பார்த்து சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு நேரான பாதையை இப்படி சொல்லி காட்டுகின்றார், ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். அல்லாஹ்வே நீ யாருக்கு கிருபை செய்தாயோ அவர்களுடைய பாதை. அப்ப நேரான பாதையை அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகின்றான், நான் யாருக்கு கிருபை செய்தேனோ, நான் யாரின் மீது உபகாரங்கள் செய்திருக்கின்றேனோ, என்னுடைய நியமத்தை பெற்றவர்கள், என்னுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்கள் நேரான பாதையில் இருக்கிறார்கள், அவர்களுடைய பாதையை பற்றி பிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அவர்கள் யார் என்பதை நாம் முன்பே சொல்லி இருக்கின்றோம். நபிமார்கள், சித்தீக்கியர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நான்கு கூட்டத்தார்கள். ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நேரடியாக குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுங்கள் என்று சொல்லாமல் என்னுடைய நபிமார்களையும் சுஹதாக்களையும் சாலிஹீன்களையும் சித்தீக்கியர்களையும் பின்பற்றுங்கள், அதன் மூலமாக உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்று அல்லாஹ் இன்டைரக்டாக சொல்ல காரணம், குர்ஆனையும் ஹதீஸையும் நேரடியாக புரட்டி நாம் ஆராய்ச்சி செய்து நேர்வழி பெறும் அளவுக்கு நமக்கு அந்த தகுதி இல்லை. காரணம், குர்ஆன் ஹதீஸை புரட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கிட்டத்தட்ட எத்தனையோ ஞானங்கள் தேவைப்படுகிறது, எத்தனையோ கல்விகள், எத்தனையோ கலைகள் தேவைப்படுகிறது. அந்த கல்விகள் எல்லாம், அந்த கலைகள் எல்லாம் நாம் படிக்காததின் காரணத்தினால் நாம் தவறாக குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் சிந்தித்தால் அது தவறான பாதையில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அதற்கு தான் நேற்று ஒன்று உதாரணங்களை நான் சொன்னேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த சிரமத்தில் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான், என்னுடைய நேசர்கள், என்னுடைய நல்லடியார்கள், என்னுடைய நபிமார்கள் அவர்கள் சென்ற பாதையில் செல்லுங்கள். காரணம், அவங்க குர்ஆன் ஹதீஸின் பிரகாரம் தான் அவர்கள் செல்வார்கள்.
அவர்களுடைய பயணம், அவர்கள் சென்ற பாதை அது குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் தான் இருக்கும். எனவே நீங்கள் தனிப்பட்ட முறையில் குர்ஆன் ஹதீஸை புரட்டி பின்பற்ற வேண்டிய அவசியம் அல்ல. என்னுடைய நபிமார்கள் அதுபோன்று நல்லடியார்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள், அவங்கள் சென்ற பாதையை நீங்கள் பற்றி பிடித்தால் போதும், உங்களுக்கு நேரான வழி கிடைக்கும் என்று அல்லாஹ் அழகாக சொல்லித் தருகின்றார். துனியாவுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான். ஒன்னாம் கிளாஸ்லிருந்து டுவெல்த் வரை அல்லது டுவெல்த்துக்கு பிறகிலிருந்து என்னென்ன உலக சம்பந்தப்பட்ட இன்ஜினியர் கல்வியா இருக்கட்டும், டாக்டர் கல்வியா இருக்கட்டும், அதுபோன்று வேற என்னென்ன துறைகளாக இருக்கட்டும், எல்லா துறைகளுக்கும் புக்ஸ் இருக்க தான் செய்யும். எல்லா துறைகளுக்கும் ஒன்னிலிருந்து 12 வரை அதுக்கு பிறகு என்னென்ன படிக்கின்றானோ அத்தனை துறைகளுக்கும் அத்தனை கல்விகளுக்கும் புக்ஸ் தான் இருக்கு. நம்ம யாரும் வெறும் புக்ஸை வச்சு படிக்கலையே. கிளாஸுக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம், போன பிறகும் அங்க டீச்சர் நடத்துறார், ஆசிரியர் நடத்துகிறார், அவர் புதுசாக ஒன்றும் நடத்தல. எந்த புக்கை நம்ம வச்சிருக்கிறோமோ அந்த புக்கை பார்த்து அவர் நடத்துறார். ஆனா அவர் தெளிவாக சரியாக நடத்துவார். ஆக நம்மிடம் ஒரு டாக்டர் சம்பந்தப்பட்ட புக்கு இருந்தாலும், ஒரு வக்கீல் சம்பந்தப்பட்ட புக்கு இருந்தாலும், ஒரு இன்ஜினியர் சம்பந்தப்பட்ட புக்கு இருந்தாலும் சுயமாக நாம் புரட்டுவதில்லை. மாறாக அதை நன்றாக கற்று விளங்கிய ஆசிரியரின் பக்கம் நாம் செல்கின்றோம். அவர்கள் விளக்கும் பொழுது அந்த விளக்கம் சரியான விளக்கமாக இருக்கிறது. அதே போன்றுதான் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு தெரிந்தாலும் நாம் சுயமாக அதை புரட்ட முடியாது. மாறாக அதில் தேர்ச்சி பெற்ற நபிமார்கள், நல்லடியார்கள், சுவாலிகள், அவுலியாக்கள் அவர்களிடம் நாம் செல்வதன் மூலமாக, அவர்கள் செல்லக்கூடிய அந்த பாதையில் நாம் செல்வதன் மூலமாக நமக்கு நேரான வழி கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமில்லை. அதனால்தான் அந்த விவசாயத்தால் குர்ஆனில் பல இடத்தில் சொல்வார், நீங்கள் நல்லவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். நேரான பாதை என்பது அது நபிமார்கள் சென்ற பாதை, அவுலியாக்கள் சென்ற பாதை என்று அல்லாஹ் சொன்ன ரப்புல் ஆலமீன் வேறு சில ஆயத்துகளில் அல்லாஹ் சொல்வான், உங்களுக்கு நேரான பாதை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நேரான பாதையில் யார் இருக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் நட்பு வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களோடு நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு ஆயத்தை சொல்லி காட்டினேன், உமையுக்கு இல்லாத ஒரு ரசூல فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. அல்லாஹ்வுடைய கிருபைக்கு பாத்திரமானவர்கள், அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்கள் யார்? நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக அல்லாஹ் இந்த ஆயத்தை முடிப்பான், وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا, இவர்கள் மிக நல்ல நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்வான். இவர்கள் மிக நல்ல நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அப்படி என்று சொன்னால் நீங்கள் நட்பு வைப்பதற்கு, உங்களுடைய நண்பர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்வதற்கு இவர்களே போதுமானவர்கள். இவர்களே உங்களுடைய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள், இவர்களே உங்களுடைய நேசர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானு குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றார். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லா, நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக நீங்கள் ஆகுங்கள், வகூனூ மஅஸ்ஸாதிகீன், ஸாதிகீன் என்று சொல்லக்கூடிய நல்லடியார்கள், உண்மையாளர்களோடு நீங்கள் சேர்ந்திருங்கள், அவர்களோடு நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லா, நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக நீங்கள் ஆகுங்கள், ஒப்புத்தகு இலைஹில் வசீலா, அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் சேருவதற்கு நல்ல ஒரு துணையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வஜாஹிது ஃபீ ஸபீலிஹி லஅல்லகும் துஃப்லிஹூன், அது விஷயத்தில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றார். அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வழிமுறையை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் நேரான வழியை கேட்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானுவத்தால நமக்கு நேரான வழியை காட்டும் முகமாக நமக்கு அவர்களை அடையாளம் சொல்கின்றார். இந்தெந்த மக்கள் எல்லாம் நேரான வழி பெற்றவர்கள், இந்தெந்த மக்கள் எல்லாம் நேரான பாதையில் சென்றவர்கள். எனவே உங்களுக்கு நேரான பாதை வேண்டுமா?
நீங்கள் இவர்கள் சென்ற பாதையில் நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் இவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள், இவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள், நேர்வழி பெற்ற இந்த மக்களோடு. நபிமார்கள் என்று சொன்னால் நபிமார்கள் தான். அதற்கு அடுத்து சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இந்த மூன்று கூட்டத்தார்களும் அவுலியாக்களுடைய வகைகளைச் சேர்ந்தவர்கள். அவுலியாக்களில் சித்தீக்கின்களும் இருக்கிறார்கள், சுஹதாக்களும் இருக்கின்றார்கள், சாலிஹீன்களும் இருக்கின்றார்கள். இது அனைத்துமே இந்த நான்கு கூட்டத்தார்களில் ஒரு கூட்டத்தார் நபிமார்கள், மிச்ச மூன்று கூட்டத்தார்கள் அவுலியாக்கள். அப்ப அல்லாஹ் சுருக்கமாக நமக்கு சொல்லித் தருகின்றான், நீங்கள் நேரான பாதையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நபிமார்களையும் என்னுடைய அவுலியாக்களையும் நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் பிரிய வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு இந்த மூன்று ஆயத்துகளின் மூலமாக சுட்டிக்காட்டுகின்றான். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அது போன்ற அந்த மேல் மக்களோடு நட்பு தொடர்பு வைப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம் வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைர் கல்கிஹி சையிதனா முஹம்மதின் وآلِهِ وَصَحْبِهِ أَجْمَعِينَ بِرَحْمَتِكَ يَا أَرْحَمَ الرَّاحِمِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ.